நம்ம வந்து த்ரெட்டிங் அப்பர் லிப்ஸ் எல்லாம் பண்ண காலம் போய் மைக்ரோ பிளேடிங்னு ஒன்று வந்துச்சு இதுக்கான ஐப்ரோஸ் வேணும்னு தோணுச்சுன்னா முன்னையே சொன்ன மாதிரி கலர் ஃபில் பண்ணி அந்த டேட்டு ப்ரொசீஜர் பண்ணி ஃபுல்லர் ஐப்ரோஸ்க்கான ப்ரொசீஜர் இது ப்ராசஸில் வந்து டைரெக்டாக ஸ்கின்குள்ளே அந்த பிக்மெண்ட் வந்து கலர் பிக்மெண்ட் போடுறதுனால அன்ஹைஜீனிக்கான பிளேஸஸில் அன்ட்ரெயின்டான பிளேஸஸில் இந்த ப்ரொசீஜரை பண்ணுறது சேஃப் கிடையாது இந்த மிஸ்ட் அண்ட் காஸ்ட் எபிசோட நம்ம மைக்ரோ பிளேடிங் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வந்து த்ரெட்டிங் அப்பர் லிப்ஸ் எல்லாம் பண்ண காலம் போய் மைக்ரோ பிளேடிங்னு ஒன்று வந்துச்சு அப்படி என்ன அது மைக்ரோ பிளேடிங்னால் என்ன வலிக்க வலிக்க த்ரெட்டிங் பண்ணணுமா இந்த புது ட்ரிக் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள் ஐ மீன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து ஜென்ரலாக மந்த்லி ஒன்ஸ் நிறைய பேர் போய் பார்லரில் போய் த்ரெட்டிங் லிப்ஸ் அப்புறம் சின்னில் இருக்கற ஹேர் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது ஒன்று நிறைய பேர் பண்ணுறாங்க இப்போது தேர்ட்டி ருப்பீஸோ ஃபிஃப்டி ருபீஸோ கொடுத்து பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி த்ரெட்டிங் அப்பர் லிப்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ புதுசாக மைக்ரோ ப்ளேடிங் ஒன்று வந்திருக்கு இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து திக்காக வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு உங்களுக்கு ரொம்ப மெலீஸாக இருக்க ஐப்ரோஸ் உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னு தோணுச்சு தான் மைக்ரோ பிளேடிங்கில் வந்து மைல்டாக கலர் பிக்மெண்டேஷன் அதை யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக வரைஞ்சி ஹேர் க்ரோ ஆகிற டைரெக்ஷனில் வந்து வரைஞ்சி அது மேலே டாட்டூ மாதிரி மைக்ரோ பிளேடிங் ப்ளேடிங் பண்ணி விடுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து நேச்சுரலாக உங்களுக்கு திக்கான ஐப்ரோ இருக்கிற மாதிரி ஒரு லுக் கிடைக்கும் இந்த மைக்ரோ பிளேடிங் வந்து டேட்டூ மாதிரி பர்மனெண்ட் கிடையாது ஒன் ஆர் டூ இயர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போய் ரீஃபில் பண்ணணும் ஸோ இந்த காஸ்மெட்டிக் டேட்டூ ப்ரொசீஜர் வந்து நிறைய பேர் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு தான் பண்ணுவாங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இந்த ப்ராசஸ் வந்து ஏஷியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்கேயும் ஏஷியாவில் எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் சோஷியல் மீடியாவில் இது பயங்கரமாக வைரலாக பரவ ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த ப்ரொசீஜரை வந்து பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேர்ல்டு வைட் நிறைய பேர் இந்த ப்ரொசீஜர் வந்து இப்போது பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த அவங்களுக்கு திக்க திக்கரான ஐப்ரோஸ் வேணும்னு தோணுச்சுன்னா முன்னையே சொன்ன மாதிரி கலர் ஃபில் பண்ணி அந்த டேட்டோ ப்ரொசீஜர் பண்ணி ஃபுல்லர் ஐப்ரோஸ்க்கான ப்ரொசீஜர் இது ஃபுல்லர் ஐப்ரோஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க நார்மலாக டாட்டூ எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த 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 மைக்ரோ ப்ளீடிங்கும் பண்ணுவாங்க ஸ்பெஷல் டாட்டூ கன் எடுத்து ஐப்ரோ எந்த லென்த் இருக்கோ ஐப்ரோடய திக்னஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அது வந்து நம்மக்கிட்ட கேட்டுப்பாங்க அதை நம்ம முன்னே சொன்ன மாதிரி அவுட்லைன் மாதிரி போட்டு அப்புறம் ஒரு பவுண்ட்ரி மாதிரி செட் பண்ணி அந்த ஏரியாக்குள்ளே ஹேர் க்ரோத் இருக்கிற டைரெக்ஷனில் சின்ன சின்னதாக ஸ்ட்ரோக்ஸ் போட்டு ஃபில் பண்ணுவாங்க ஸோ இதுதான் மைக்ரோ ப்ளே ப்ளீடிங்கோடைய ப்ரொசீஜர் என்ன ஷேப்பில் உங்களுக்கு ஐப்ரோ வேணுனாலும் இந்த ப்ரொசீஜர் மூலயமா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி ஐப்ரோ வந்து மெலீஸாக இரு இருந்து திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த ப்ரொசீஜரை நிறையா பண்ணுறாங்க போல் இருக்குது ஹீரோயின்ஸ் மாடல்ஸ் அப்புறம் டெய்லி என்ன சொல்கிறது மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க மேக்கப்பில் லுக் மேக்கப் லுக்லேயே இருக்கணும்னு அவங்களுக்கு நெசசிட்டி இருக்கிறவங்கலாம் வந்து மைக்ரோ ப்ளேடிங் பண்ணிக்கிறது வந்து இப்போது இப்போது ஒரு கல்ச்சராக இருக்குது இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம வந்து அடிக்கடி போய் பார்லரில் போய் உட்காந்து நம்ம வந்து த்ரெடிங்கோ லிப்ஸோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அண்டு மேக்கப்லாம் பண்ணும்போது ஐப்ரோஸ் ஃபில் பண்ணணுன்ற அவசியமும் நமக்கு கிடையாது எல்லா டைமும் அதாவது மேக்கப்பில் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை எல்லா டைமும் டிஃபைன்டான ஒரு ஐப்ரோ லுக் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஐப்ரோ லுக் எந்த மாதிரி டிஃபைன்ட் ஐப்ரோ லுக் வேணும்னாலும் நீங்கள் மைக்ரோ ப்ளைடிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா இந்த ப்ராசஸில் வந்து ஸ்கின் ஸ்கின்குள்ள அந்த பிக்மெண்ட் வந்து கலர் பிக்மெண்ட் போடுறதுனால அன்ஹைஜீனிக்கான பிளேஸஸில் அன்ட்ரெயின்டான பிளேசஸில் இந்த ப்ரொசீஜரை பண்ணுறது சேஃப் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் பீச் சைடு டாட்டூ ஷாப்ஸில் கூட இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வந்து செஞ்சு தரணுன்னு அட்வ அட்வர்டைஸ் பண்ணுறாங்க போல இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ணுறது வந்து அவ்வளோ சேஃபாக இருக்காது எப்பயுமே ஒரு ப்ரொஃபஷனல் கிட்டே போய் இதை பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க பண்ணிக்கிட்டதான் பெட்டர்னு சொல்கிறாங்க அண்ட் நம்ம இதுலேயுமே வந்து நீடல் மாத்துறாங்களா கரெக்டான நீடல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா அதெல்லாம் பார்க்கணும் பிகாஸ் நீடல் வழியாக இன்ஃபெக்ஷன் இரிட்டேஷன் ஹெச்ஐவி கூட வரத்துக்கு வா வாய்ப்பு இருக்குது எஸ்டிடிஸ்லாம் கூட நீடல் மூலியமாக வர வாய்ப்பு இருக்குது ஸோ நீடல் மாத்துறாங்களா இல்லையா அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணணும் அதுக்காக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்டூடியோவில் போய் பண்ணிக்கிறது பெட்டர் ப்ரொ ப்ரொஃபஷ்னலான இடத்துல போய் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களுமே ப்ரொஃபஷ்னலான இடமா இருந்தாலுமே அவங்களுமே நீடல் மாற்றுறாங்களா என்னன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கணும் இந்த ப்ரா இந்த ப்ராசஸில் ப்ராப்ளம் என்னென்னா மெயின்டெனன்ஸ் ஒரு ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்கும் பிகாஸ் இந்த ப்ராசஸ் பண்ணி ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் என்ன சொல்கிறது எந்த ப்ராடக்ட்ஸுமே உங்கள் ஐப்ரோவில் ஐப்ரோ ஏரியா கிட்டே படாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஐப்ரோ ஏரியாவில் ரொம்ப ஹா ஹார்ஷான சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சிலாம் கழுவக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ என்ன சொல்கிறது அது ரொம்ப ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடமா இருக்கும் ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் வந்து உங்களுடைய ஐப்ரோஸை மைக்ரோ ப்ளீடிங் பண்ணிங்கன்னா ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வரைக்கும் அந்த கலர் வந்து இருக்கும் அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் திருப்பி போய் ரீஃபில் பண்ணிக்கலாம் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இந்த ப்ரா இந்த ப்ரொசீஜரோட ஸ்டார்டிங் ப்ரைஸே இருபத்தஞ்சாயிரம்லேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் இதுக்கு நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு நான் இருபது ரூபா கொடுத்து மை வாங்கி இல்லை ஐப்ரோ பென்சில் வாங்கி நான் வந்து ஃபில் பண்ணிப்பேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் தாராளமாக மை வாங்கி ஐப்ரோ பென்சில் வாங்கி கூட ஃபில் பண்ணிக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு மைக்ரோ ப்ளேடிங் வேணும்னா நீங்கள் மைக்ரோ ப்ளேடிங்கும் அதாவது இன்ஃபார்ம்டாக நீங்கள் இந்த டெசிஷன் எடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மைக்ரோ ப்ளேடிங் பற்றி ரிசர்ச்லாம் பண்ணி விசாரித்து பார்த்துட்டு இன்ஃபார்ம்டாக இதோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ப்ரொசீஜர் விருப்பப்பட்டீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணணும்னு நினச்சி பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா விருப்பப்பட்டிங்கன்னா பண்ணிக்கலாம் பட் இன்ஃபார்ம்டாக எந்த ஒரு ப்ரொசீஜருமே இன்ஃபார்ம்டான டெசிஷன் எடுங்க அதோடய அட்வான்டேஜஸ் என்ன டிஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு எடுங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க உங்கள் ரிசர்ச்சை பண்ணிவிட்டு அந்த ப்ரொசீஜரை பண்ணிக்கோங்க மைக்ரோ ப்ளேடிங்கும் அதே மாதிரி தான் நன்றி பொதுவாக இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி யா என்ன பண்ணுறாங்கனாக்கா பெண்களை அவங்க ஃபோட்டோவை எடுத்து நியூட்பிக்கோடு அட்டாச் பண்ணி மார்க் பண்ணி மறட்டுறாங்க ஆண்களை அவங்களோட ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் எடுத்து இவன் ஒரு சீட்டர் ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாலாம் பப்ளிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறட்றாங்க அவங்க இப்படிலாம் நம்மளை ஏமாத்துறதுக்கு காரணம் மணி நம்ம அவங்கக்கிட்ட மாற்றுறதுக்கு காரணம் ப்ராப்பராக செக் பண்ணாமல் நம்மளோட டீட்டெயில்ஸை கொடுக்குறது காரணம் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது ஆனால் என்ன யூஸ் பண்ணாலும் சேஃபாக செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் நான் ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன்னா எந்த ஆப்பாக இருந்தாலும் லோன் ஆப்னு மட்டும் இல்லை எந்த ஆப்பாக இருந்தாலும் நம்ம தேவைக்கு டவுன்லோட் பண்ணுறப்ப அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ நம்ம டேட்டாவை கொடுக்குறப்ப யோசிச்சு கொடுக்கணும் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் த ஒன்றை விட ஒன்றை பற்றி எனக்கு நல்லா தெரியும் பாதிக்கப்பட்டவர் நம்ம கூட பேசணும் ஆசைப்பட்றாரு ஸோ நம்ம அவர்கிட்ட பேசிடலாம் ஹலோ ப்ரோ நாங்கள் ஏசியாவில் தமிழ்லேருந்து கால் பண்ணுறோம் ப்ரோ அப்ளிகேஷன் லோன் பற்றி தான் ப்ரோதர் பேசணும் சொல்லி பிளான் பண்ணேன் ம் அதில் என்ன பிரச்சனைன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு நியூஸில் போய் நியூஸ் எயிட்டிருந்து அந்த லெடிஸும் அவர் அக்காவும் அண்ணனும் பேசியிருப்பாங்க ம் அதுல பாதிக்கப்பட்டது அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல தமிழ்நாடுல நிறைய பேர் இருக்காங்க அது வந்துட்டு நம்ம வெளியே கொண்டு வரதுக்காக தான் என்னோட நோக்கமா இருந்தது என் கூட சேர்ந்து ஒரு நாலு அஞ்சு சர்க்கிள்ஸ் இருக்காங்க சென்னையில அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க முதல்ல அந்த அப்ளிகேஷனை பத்தி நான் டீடைலா சொல்லிடுறேன் இது உள்ள போயிட்டு நாங்க போய் பணம் எடுக்கணும்னு போய் உள்ள அப்ளிகேஷன் போட்டோம் நம்ம ஆதார் கார்டு பேன் கார்டு கேக்குறாங்க அப்புறம் நம்ம ரெஃபரன்ஸ் நம்பர் கேக்குறாங்க